அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு என் பல்லப்பட்டி சமையல். இடியாப்பத்துக்கு ரொம்பவே பொருத்தமான ஆட்டுக்கால் பாயா கிராமத்து முறைப்படி மண் சட்டியை பயன்படுத்தி எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த மாதிரி நாம் மண்பானை பயன்படுத்தி சமைக்கிறப்ப அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ நாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு மண்பானையை அடுப்பில் வச்சு அது சூடேறினதும் நான் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடேறட்டுங்க. எண்ணெய் சூடேறினதுக்கப்புறமா அதில் நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாயையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயத்தோட நிறம் மாற வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கிக்கலாங்க. நம்ம மண்சட்டியில் செய்கிறதுனால கிளறி விட்டிக்கிட்டே தாங்க இருக்கணும், இல்லைன்னா அது வந்து கண்டிப்பாக அடைப்பிடிச்சுக்குங்க. இப்போ இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட நான் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதையும் நல்லா தக்காளி கரையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி அது எண்ணெய் பிரியற அளவுக்கு வந்துருச்சுங்க. இப்போ இதில் நாம் அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மறுபடியும் நல்லா எண்ணெய் சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. நான் இதில் கடைசியாக தான் காரத்துக்காக பெப்பர் ஆட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு மசாலா பொருட்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெங்காயத்தோட இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ரெசிபியில் நீங்கள் நல்லா வெங்காயத்தை நம்ம எந்த அளவுக்கு வதக்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூட நான் வேக வச்ச காலை ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் காலை ஆட்டுக்காலை நல்லா சுத்தம் பண்ணி அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணையும் சேர்த்து நல்லா விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ இது கூட நான் அதை ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய மண்பானையில் சமைக்கிறப்ப அந்த ரெசிபியோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம ரெகுலராக சமைக்கிறது இல்லாமல் இந்த மாதிரி மண்பானை யூஸ் பண்ணி சமைக்கிறப்ப எந்த ஒரு சாப்பாடுமே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் கடைசியாக காரத்துக்காக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவாக பெப்பர் இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மறுபடியும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அருமையான மட்டன் கால்பாயா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் பல்லப்பட்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.